அன்பு நேயர்களே, வணக்கம். மே மாதம் 4ஆம் தேதி நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நரசிம்ம ஜெயந்தி. அன்னைக்கு அக்னி நட்சத்திரம், அந்த இரவு சுவாதி நட்சத்திரம். சுவாதியில் தான் அவர் பிறந்தார். சுவாதி நட்சத்திரம், வளர்பிறை சதுர்த்தசி, இப்படி பல விஷயங்கள் அன்னைக்கு மிகச்சிறப்பானதாக இருக்கின்றன. 36 அவதாரங்களை மகாவிஷ்ணு இந்த நாட்டில் உள்ள மானிடர்க்காக படாதனப்பட்டு எடுத்தார். அதில் வராக அவதாரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அந்த வராக பெருமான் ஹிரண்யாட்சன் ஹிரண்யன் என்று ரெண்டு பேர், ரெண்டு அசுரர்கள் இருந்தார்கள். கோரமான குணம் கொண்டு இந்த உலகத்தை படாதனப்படுத்தி அவர்கள் உலகெங்கும் தேவர்களையெல்லாம் அடக்கி, நல்லவர்களையெல்லாம் துன்புறுத்தி, சாதுக்களையெல்லாம் அழித்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருந்த காலத்திலே அந்த ஹிரண்யாட்சனை பூமியை கொண்டு போய் எங்கேயோ ஒழித்து வைத்து விட்டான். பூமாதேவி கதறும் பொழுது வராக அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே புகுந்து அந்த இரண்யாட்சனை அழித்து பூமாதேவியை கண்ணீரை துடைத்து தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு மேலே வந்தார். இந்த இரண்யாட்சனை பெருமாள் வென்றுவிட்டார், கொன்றுவிட்டார் என்பதை தெரிந்து கொண்டான் ஹிரண்யன். உடனே அவனுக்கு பெரும் கோபம் வந்தது. என்ன தப்பு செய்து அந்த அசுரன் மாண்டான் என்பது மறந்து போய், எந்த தப்பு செய்திருந்தாலும் அவனை வென்றவன் யாரோ அவனை நான் வெல்வேன் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு பெருமாளோடு எதிரம்பு கோத்து இருந்தான் இரண்யன். அந்த இரண்யன் மிகப்பெரிய ஒரு தபத்தை செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை வாங்கினான். எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு மரணம் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதோ அத்தனை சாத்தியங்களையும் ஒரு பட்டியல் போட்டு அவன் பிரம்மாவிதத்திலே தவம் வாங்கினான். எனக்கு உள்ளும் மரணம் வரக்கூடாது, வெளியும் மரணம் வரக்கூடாது, பகலிலும் வரக்கூடாது, இரவிலும் வரக்கூடாது, மனிதர்களாலும் வரக்கூடாது, தேவர்களாலும் வரக்கூடாது, விலங்குகளால் வரக்கூடாது, ஆயுதங்களால் வரக்கூடாது, ஒரு தாயின் வயிற்றில் உதித்த ஜனித்தவர்களால் வரக்கூடாது. இப்படி எத்தனை எத்தனை விதத்தில் மரணம் ஒருவனுக்கு நேருமோ, வியாதியால் வரக்கூடாது, இப்படி பல வரங்களை அவன் யோசனை பண்ணி வாங்கினான். பிரம்மாவும் கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு அவனுடைய ஆணவம் எல்லை கடந்தது. அவனுக்கு கயாதுன்னுட்டு ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு 4 புதல்வர்கள். அதில் ஒருத்தவன் தான் பிரகலாதன். அந்த பிரகலாதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நரசிம்மாவதாரம் எடுத்தாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. பிரகலாதனை இதுக்கு முன்னாடியே நிறையா அவங்க அப்பா வந்து ஆரம்பத்திலிருந்தே அவனை வீரர்களை எல்லாம் விட்டு நெருப்பில் போட சொன்னார், யானையால் இடற சொன்னார், கத்தியால் வெட்ட சொன்னார், தூக்கி கடலில் வீசினார், எல்லாம் பண்ணார் அவர். ஆனால் பிரகலாதனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்போல்லாம் வந்து நேரடியாக பெருமாள் வரல, அவர் அதிர்ஷ்ட பலத்தினாலே அவர்களையெல்லாம் காப்பாற்றினார். அதே மாதிரியே அந்த இரண்யன் அவனை எடுத்து வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லும்பொழுதுக்கு காப்பாற்றியிருக்கலாம், இல்லை தன்னுடைய சக்கரதாயத்தை விட்டு ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா ஆயுதங்களால் இல்லைன்னு சொன்னவொடனே அவர் வேறு விதமாக செய்யலாம். ஆனால் இரண்யன் தன்னுடைய பிள்ளை பிரகலாதர்கிட்ட போய் சொல்கிறான், உன்னை என்னால் சாகடிக்க முடியலையே அப்படிங்கிறான். என்னுடைய வீரர்களாலே உன்னை சாகடிக்க முடியலையே, நீ ஏதோ மாயாவியாக இருப்ப போல இருக்க, அதனால் நானே உன்னை சாகடிக்க போகிறேங்கிறார். அப்போ பிரகலாதன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், அப்பா நீயும் படைக்கப்பட்டவன், நானும் படைக்கப்பட்டவன், நீ எப்படி என்னுடைய உயிரை கொல்ல முடியும்? அவ்வளவு ஈஸி கிடையாது, ஒன்னாலெல்லாம் என்னுடைய உயிரை பறிக்க முடியாது. என்னை எவன் படைத்தானோ அவன் நினைத்தால் தவிர என்னுடைய உயிர் போகாது அப்படி என்று தன்னுடைய தந்தையிடமே சொல்லுகின்றான். உடனே அவன் கேட்குறான், அதெல்லாம் சரி, உன்னுடைய ஹரி எங்கேங்கிறான். என்னுடைய ஹரி எல்லா இடத்துலையும் இருப்பார். எல்லா இடத்துலையும் இருப்பார்ன்னுட்டெல்லாம் சொல்லாதே. இதோ நான் கட்டிய தூண், அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே அப்படின்னுட்டு ஆழ்வார் பாசுறோம். எந்த தூணை அவனே பார்த்து பார்த்து கட்டினானோ அந்த பொன்மயமான தூணிலே இருந்து அந்த நேரமே வெளிப்பட்டான். அங்கே அந்த கணமே, அதனால தான் நாளை என்பது நரசிம்மன் இடத்திலே இல்லை. அதனால் நரசிம்மன் காலை பிடித்து கொண்டால் நமக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். அவனுக்கு இழிச்சவாயன்னு பேருன்னு சொல்லுவாங்க, அதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரான். அப்படிப்பட்ட இந்த நரசிம்ம ஜெயந்தி என்று அக்னி நட்சத்திரம், இவரே அக்னி மாதிரி இல்லையா, அக்னி நட்சத்திரமாக ஆரம்பிக்குது. வளர்பிறை சதுர்த்தசி, இரவு சுவாதி வருது. இது என்ன பண்ணணும்னா அன்றைக்கி விரதம் இருக்க வேண்டும். நரசிம்ம விரதம் ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம். பல இடங்களில், சில கிராமங்களிலே அன்றைக்கி பக்த பிரகலாத சரித்திரம், நரசிம்ம அவதார வைபவமெல்லாம் நாடகமாக நடத்துகிறாங்க. அன்றைக்கி காலை முதல் இரவு வரை நீங்கள் ஒரு திரவ உணவு உட்கொண்டு, அல்லது உணவே இல்லாமல் விரதம் இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம். மாலையிலே அந்த பூஜையை செய்வது விசேஷம். ஏன்னா மாலையிலே தான், ஏன்னா காலையிலையும் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ காலையும் கிடையாது, இரவும் கிடையாதுன்னா ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்தி சந்தி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தி நேரம்,
அந்த மாலை சந்தியிலே தான் பிரதோஷ காலம் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்திலே நரசிம்ம பூஜை செய்வது சிறப்பானது. உக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தமிருத்தும் நமாம்யகம் அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளவு ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜபம் பண்ணுங்கள். அன்றைக்கி நிவேதனம் வைக்கணும் இல்லையா, நிவேதனம் என்னென்னலாம் வைக்கணும், துளசி வைக்கணும், நீர்மோர் வைக்கணும், இளநீர் வைக்கணும், பானகம் வைக்கணும், சக்கரை சாதம் வைக்கணும், தயிர் சாதம் வைக்கணும், இதெல்லாம் முக்கியம். எது முக்கியம், பானகம் முக்கியம், இளநீர் முக்கியம், பருப்பு தேங்காயில் கலந்து இதை வைப்பாங்க, சக்கரை சாதம் செஞ்சு வைக்கலாம், இதெல்லாம் அவனுக்கு அவசியம். பானகம் அவசியம் வைக்கணும். பானக நரசிம்மர்கிட்டே ஆந்திராவில் இருக்குது. அன்றைக்கு பூஜை செய்வதற்கு காலையிலே பூஜை செய்வதாக இருந்தால் நரசிம்ம ஜெயந்தி பூஜையை காலை 8:58 ஆரம்பித்து 10:28 வரைக்கும் செய்யலாம். மாலை செய்வதாக இருந்தால் 4:28 ஆரம்பித்து 7 மணி வரைக்கும் அந்த பூஜையை செய்யலாம். அது வந்து உங்களுக்கு வந்து சாயங்காலம் பிரதோஷ பூஜையும் கலந்துடும் அந்த இடத்துல. அதனால் இந்த அந்தி சந்தி பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையையும் நீங்கள் வைக்க முடியும். இந்த நரசிம்மர் என்றால் எல்லா பயமும் போயிடும். நரசிம்மரால் கிடைக்கக்கூடியதுன்னா முதல்ல அபயம், பயம் இல்லாமல் இருக்கலாம், மிருத்யு பயம், ஆயுள் தோஷம் இல்லாமல் இருக்கலாம், எல்லா தடைகளையும் தூள் தூளாக்கி விடுவார். காமாசி காஷகம்னுட்டு ஒரு நூல் ஒன்று இருக்குது, நரசிம்மரை பற்றிய ஸ்துதின்னு வேதாந்த தேசிகர் சொல்கிறாரு. அதாவது நீ என்னை காப்பாற்றலைன்னா வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ காப்பாற்ற முடிவெடுத்துட்டேன்னா வேறு எத்தனை தேவதைகள் வந்தாலும் அதிலிருந்து அந்த எனக்கு நீ தர வேண்டிய நன்மையிலேருந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற. அதனால் காப்பாற்றுவதோ காப்பாற்றாமல் இருப்பதோ நரசிம்மா உன்னுடைய இஷ்டம். அதனால் தான் மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, திரவியம் நரசிம்மா, வித்யா நரசிம்மான்னுட்டு எல்லாமே நரசிம்மர்னு சொல்வோம். அதனால் இந்த நரசிம்ம ஜெயந்தி என்று இந்த நரசிம்மரை நினைத்து அழகியாந்தானே அறிவுருவந்தானே என்னார். பார்க்க பார்க்க நரசிம்மர் அழகாக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த அழகியானை நினைத்து நினைத்து உள்ளம் உருகி வழிபட்டு இந்த பானகம் நீர்மோரெல்லாம் வைத்து படைத்து நிவேதனம் செய்து அவனுடைய காயத்ரியை எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜபித்து எல்லையில்லாத ஒரு இன்பத்தையும் நம்ம சந்தோஷத்தையும் நன்மைகளையும் அடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.